வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். இப்போ வந்து கேள்வி மற்றும் பதில்களை நாம் பார்க்க போறோம். நான் உங்கள் அருணன், நண்பர் சுதர்ஷன். வாங்க கேள்விகளை போலாமா? நீங்க கேள்வி வாசிக்க போறீங்க, நான் வந்து பதில் சொல்ல போறேன். ஓகே. இயேசு கிறிஸ்துவின் உடலை பிலாத்துவிடம் கேட்டது யார்? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்கு உதவியவர் யார்? சிரேனே ஊரானாகிய சீமோன். நோவாவின் பேழையில் எத்தனை மனிதர்கள் இருந்தனர்? 8 பேர். அக்கினியாலும் கந்தகத்தாலும் அழிக்கப்பட்ட நகரங்கள் எவை? சோதோம் மற்றும் கொமோரா. குஷ்டரோகியா இருந்த படைத்தலைவன் யார்? நாகமான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம் என்று சொன்னது யார்? யோசுவா. நோவாவின் பேழிலிருந்து முதலில் வெளியே வந்த இரண்டு பறவைகள் எவை? காகம் மற்றும் புறா. பைபிளில் முதலில் ஆடு மேய்த்த மேய்ப்பர்கள் இரண்டு பேர் என்ன? ஆபேல் மற்றும் மோசே. யாக்கோபின் இளைய மகன் யார்? பெஞ்சமின். யாக்கோபின் சகோதரன் யார்? ஏசா. கோலியாத் எந்த நாட்டை சேர்ந்த மனிதன்? பிலிஸ்தியன். இந்த இரண்டில் பைபிளில் முதலில் நடந்த சம்பவம் எது? ஆபேலின் கொலை அல்லது நோவாவின் பேழை உருவாக்கம்? ஆபேலின் கொலை. மீன் வயிற்றில் பாசை எடுத்த சீடன் யார்? பேதுரு. ரூத்தின் கணவர் பெயர் என்ன? போவாஸ். யாக்கோபின் மூத்த மகன் யார்? ரூபன். மூன்று சிறை கைதிகள். மூன்று சிறை கைதிகள் பார்த்தீங்கன்னா வந்து யோசேப்பு, சிம்சோன் மற்றும் பவுல். மூன்று பேர் சொல்லலாம். மூன்று தீர்க்கதரிசிகள் பெயர்? எலியா, எரேமியா, யோவேல். மூன்று மிஷனரிகள் பெயர்? பவுல், சீலா, பர்னபா. நோவாவின் மூன்று மகன்கள் யார்? காம், சேம், யாபேத். இயேசுவின் சீடர்களில் மூன்று பேர்? யாக்கோபு, யோவான், பேதுரு. ஆமான் பற்றி கூறும் புத்தகம் எது? எஸ்தர். இந்தியாவின் பெயர் உள்ள பைபிளின் புத்தகம் எது? எஸ்தர். தாவீதின் மூன்று மகன்கள் யார்? சாலமோன், அப்சலோம், நாத்தான். சிப்போரால் யார்? மோசேயினுடைய மனைவி தான் சிப்போரால். கலைமானை போல வேகமாக ஓடுகிறவன் யார்? ஆசகேல். எந்த இரண்டு குடும்பத்திற்கு வெகுநாள் யுத்தம் நடந்தது? தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலுடைய குடும்பத்துக்கும். ஆபிரகாமின் முதல் பெயர் என்ன? ஆபிராம். ஆகாரின் மகன் பெயர் என்ன? இஸ்மவேல். கல்யாண பாடல்களை பற்றி சொல்லும் புத்தகம் எது? உன்னத பாட்டு. லூக்கா 11:2-4 வசனங்கள் எதை குறித்து சொல்லுகிறது? பரமண்டல ஜபத்தை குறித்து சொல்லுகிறது. இயேசுவானவர் கற்பித்த பரமண்டல ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா லூக்காவில் 11:2-4 வரைக்கும் பரமண்டல ஜபம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஐடியாஸை, உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த பைபிள் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எங்களோடு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் இன்னும் வேறு எதை எதிர்பார்க்குறீங்கன்றதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோடு கூட சேர்ந்து பைபிளை கற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன சார் சொல்கிறீங்க? கண்டிப்பாக, நிச்சயமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நம்ம நிச்சயமாக சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. பை பை.